நாம் வெறும் ஒரு சாதாரண மனுஷன் என்கிற விதத்தில் வாழலைங்க. ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, தேவனுடைய ஆவியை உள்ளே பெற்றிருக்கிறோம். தேவனுடைய ஆவியினால் நிறைந்திருக்கிறோம். தேவனுடைய அபிஷேகம் நம்ம மீது இருக்கிறது. எதற்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு? நான் வெற்றி சிறக்க முடியாத அந்த அபிஷேகம், சாமுவேலுக்கு ஒரு அபிஷேகம், தீர்க்கதரிசியாக இருக்கும்படியாக, தேவனுடைய கட்டளை அறிவிக்கும்படியாக, சவுலுக்கு ஒரு அபிஷேகம், அரசாளும்படியாக, ராஜாவாக இருக்கும்படியாக. அதே போல உங்களுக்கும் எனக்கும் ஒரு அபிஷேகம். ஏன்? இந்த வாழ்க்கையில பிசாசின் கிரியைகள் எல்லாம் முறியடித்து வாழ்க்கையில வெற்றி எடுக்கும்படியாக, ஒரு நல்ல வெற்றிகரமான விசுவாசியை வாழும்படியாக தான் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் வாசல்களில் தூங்கி பாடி பிரவேசிப்போம். அவர் நாமம் உயர்ந்தது, மேலானதென்று பாடி போற்றுவோம். போற்றுங்கள் தேவனைய காலம், சூரம் மண்டலம் கொண்டு என்றும் சர்வ சிருஷ்டிகளும் ஏகமாய் போற்றி புகழ்ந்து துதி பாடட்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்றும் உள்ளதே அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், என்றும் உள்ளதே அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், என்றும் உள்ளதே அவர். சர்வ சிருஷ்டியர் இயேசு துதிக்கு பாத்திர, பணிந்து குனிந்து வாழ்த்தில் கரம் உயர்த்தி போற்றி பாடுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்றும் உள்ளதே அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்றும் உள்ளதே அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்ல, கர்த்தர் நல்லவர் என்றும் உள்ளதே அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்றும் உள்ளதே அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்றும் உள்ளதே அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், என்றும் உள்ளதே அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், என்றும் உள்ளதே அவர் கிருபை. ஒன்று சாமுவேல் 10 அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக
அபிஷேகம் பண்ணினார் அல்லவா பழைய ஏற்பாட்டு காலத்தில். எண்ணெயை அல்லது தைலம் என்பது, எண்ணெய் என்பது பரிசுத்தாவிக்கு அடையாளமாக இருந்தது. எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து ஒவ்வொரு தடவை ஒருவன் அபிஷேகம் பண்ணும் போதெல்லாம் இப்படி தான் பண்ணாங்க பாருங்கள். அன்றைக்கெல்லாம் வந்து ஒருவன் ராஜாவாக இருக்கிறதுக்கு அபிஷேகம் பண்ணுவார். தீர்க்கதரிசி வந்து அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக்குவார். தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணப்படுகிறான் தீர்க்கதரிசியாக இருப்பதற்கு. ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். அபிஷேகம் பண்ண போடும் போதெல்லாம் இந்த எண்ணெய் குப்பி எடுத்து அல்லது தைல குப்பி எடுத்து அவன் மேலே ஊற்றி அதை வார்த்து அப்படி தான் அபிஷேகம் பண்ணுகிறார்கள். பாருங்கள், பரிசுத்தாவிக்கு அடையாளமாக இருக்குது அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதற்கு அடையாளமாக இருக்குது. கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. இந்த அபிஷேகம் என்பது ஒரு காரியத்தை செய்வதற்கான ஆற்றல் திறன். இவன் ராஜாவாக இருக்கும்படியாக கர்த்தர் இவனை அழைச்சிருக்கிறாரு. அப்போ அபிஷேகம் என்பது இவனுக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதை அவனுடைய வாழ்க்கையில் அது கொண்டு வருகிறது. ஒருவன் ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்டால் ஆசாரியனாக இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணப்பட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு, தீர்க்கதரிசியாக இருப்பதற்கு, ஜனங்களை ஆவிக்குரிய ஜீவிகள் நடத்துவதற்கு அவனுக்கு ஒரு வல்லமையும் அதிகாரமும் அதற்கேற்ற அறிவும் ஞானமும் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. இந்த அபிஷேகம் என்றால் அதுதான். அவன் என்னவா இருக்க வேண்டும் என்று கடவுள் அவனை அழைத்திருக்கிறாரோ அதற்கு வேண்டிய ஆற்றலை ஒரு மனுஷனுக்கு பரிசுத்தாவின் பலத்தின் மூலமாய் தருவது, அதுதான் அபிஷேகம். அப்போ பாருங்க, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல், அதாவது தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணார் அல்லவோ. நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டில் இரண்டு மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகள் மேல் இந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்வார்கள். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற மூன்று மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் மூன்று ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் மூன்று அப்பங்களையும் வேறொருவன் திராட்சரசம் உள்ள ஒரு துருத்தியும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு ரெண்டு அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவள் கையில் வாங்க வேண்டும். பின்பு பெலிஸ்திரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்கு எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாதசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். என்ன நடக்க போகுதுன்னு தீர்க்கதரிசி சொல்கிறார். போவ, இந்த நேரம் சந்திப்ப, இதெல்லாம் நடக்கும் உனக்கு. இப்போ நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற கர்த்தர் உன்னை தம்முடைய ஜனங்களுக்கு தலைவனாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது வரைக்கும் அவங்களுக்கு என்னென்னு தெரியாது பாருங்கள். ராஜானா என்னென்னு தெரியாது. அதுக்கு முன்னால் ராஜா இருந்தது கிடையாது இவங்களுக்கு. மற்ற ஊராருக்கெல்லாம் ராஜா இருக்கிறாங்க. இவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக, எங்களுக்கு கூட ஒரு ராஜா வேணும்னு சொல்லி. இப்போ கர்த்தர் அவங்களுக்கு ஒரு ராஜா தரப்போகிறாரு. இவர்களுக்கு தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள். அதனால தான் இப்போ தலைவன் சொல்லப்பட்டிருக்குது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் இறங்குவார். அங்கே போய் தீர்க்கதரிசிகள்லாம் வருவாங்க, மேலதாளங்கள்லாம் வாசிப்பாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார். பாருங்க, அவன் மேலே ஊற்றப்பட்ட அந்த தைலம் பரிசுத்தாவிக்கு அடையாளமாக இருந்தது. தேவனால் இவன் அழைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அது அறிவித்தது. ஆனால் இப்போ பரிசுத்தாவியை வந்து மேலே இறங்குவாரான். நீ அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் ஆவாய், வேறு மனுஷனா ஆவாய். எல்லாம் சொல்லுங்க, வேறு மனுஷனா ஆவாய். இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் எப்படி நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வேறு மனுஷனாகவே மாற முடியும் என்று. இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடே இருக்கிறார். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது, இதெல்லாம் பார்க்கும்போது நான் சொன்னதெல்லாம் நடக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். இதெல்லாம் நடக்கும்போது உன்னை தெரிஞ்சுக்க, கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். இது கர்த்தருடைய வேலை, உன்னை அழைத்திருக்கிறார். இதெல்லாம் நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். எல்லாம் சொல்லுங்கள், சமயத்துக்கு ஏற்றபடி செய். அப்போனா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நேரிடும் போது ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே என்ன நோக்கி அழுதுகிட்டு இருக்காத, புலம்பிக்கிட்டு இருக்காத. அங்கே என்ன செய்யணுமோ நீ அதை செய். ஏன்னு சொன்னால் இப்போ நீ ஒரு ராஜாவை போல அதிகாரம் பெற்றவனாக இருக்கிற, இப்பொழுது ஒன்றை செய்யக்கூடிய ஆற்றல் உனக்கு உண்டாயிருக்கிறது. நீ செய், நான் உன்னை பேக்கப் பண்ணுறேன். இனிமேல் நீ அதிகாரி, இனிமேல் நீ அந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்காய். நீ செய், நான் உன்னை பேக்கப் பண்ணுறேன்னு சொல்கிறார். அதான் சொல்கிறார், சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோட இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், சமயத்துக்கு ஏற்றபடி செய், தேவன் உன்னோட இருக்கிறார். அந்த சிச்சுவேஷன் என்ன டிமாண்ட் பண்ணுது, அந்த சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது, அதை செய். கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். இதை விசுவாசிகள்லாம் யாருமே ஊழியம் செய்ய முடியாது. ஹலோ, இதுதான் ஊழியம். ஊழியம்னு என்ன? கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறார், அங்கே வச்சிருக்கிறாரு. அந்த சிச்சுவேஷனில் என்ன, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய வேணுமோ அதை செய்கிறேன். எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை செய்கிறேன். செய்யும்போது கர்த்தர் என்னை பேக்கப் பண்ணுறார். கர்த்தர் என்ன சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன். நீ செய்வதெல்லாம்
வாய்க்கா, அதில் என்ன செய்ய வேணுமோ உன்னுடைய கையில் இருக்குது, பார்த்துட்டு கதறாதேன்றார். அதனால தான் மோசே வந்து அவன் அழைக்கப்பட்டு விடுதலை செய்கிறவனாக டெலிவரராக அழைக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வெளியே வர்றாரு. வந்த பின்னால் பார்வோன் துரத்திக்கிட்டே வர்றான். வந்த சிவந்த சமுத்திரம் வந்துருச்சு, அங்கே நிற்கிறான். நின்றுட்டு என்ன பண்ணுறான், ஜனங்கள்கிட்டலாம் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குள்ள பயமாக இருக்குது. அந்த பக்கம் ஓடிப்போய் ஒரு பாறைக்கு பின்னால் ஒழிஞ்சிட்டு ஆண்டவரே காப்பாற்றும் அப்படின்ற ஆண்டவர் தெரியும். ஏந்திரி, ஏன் இங்கே வந்து அழுதுகிட்டு இருக்கிற? நீ அங்கே போய் உன் கையை நீட்டு, இங்கே வந்து எங்கிட்ட அழுகிறவெல்லாம் வச்சுக்காது, இன்னும் நீ தான் ஆள், நீ நீட்டினா நான் திறக்கிறேன், நீ நீட்டு கையை, அந்த சிவந்த சமுத்திரம் ரெண்டாம் பிளக்கும், நீ அங்கே என்ன செய்யணும் வேண்டுமோ அதை செய், நான் உன் கூட இருக்கிறேன் என்று அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி தான் பாருங்கள் எல்லாம் நடக்குது. இப்படி தான் ஆவிக்குரிய ஜீவியமும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொரு மனுஷரும் இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு விசுவாசிக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு உண்டாக முடியும். ஆகவே ஒவ்வொரு மனுஷரும் அதிகாரம் பெற்றவர்களாக, அந்த அபிஷேகத்தில் வாழுகிறவர்களாக, அந்த அபிஷேகத்தின் நிமித்தமாக பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக இருக்க முடியும் என்பதுதான் புதிய ஏற்பாட்டின் சத்தியமாக இருக்கிறது. அப்போ பாருங்க, கத்த சொல்கிறாரு, அந்த சுச்சுவேஷன், அந்த சூழ்நிலையில் என்ன தேவையோ அதை செய், நானும் உன்னே கூட இருக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம், பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்துவத்தை புதிய ஏற்பாட்டில் ஒருத்தர் கோட் பண்ணுறார். 13 அதிகாரத்தில் எபிரேயரில் 5 வசனத்தில் பிற்பகுதியை வாசிக்கிறேன், 2 பகுதியை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன், எல்லாம் சொல்லுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, கத்தர் சொல்லியிருக்கிறாராம். நான் ஒன்று சொல்கிறேன், இது வாக்கு தத்தம் அல்ல நமக்கு, இது நிஜம். இது ஏதோ அவர் இருப்பார் கைவிட மாட்டார் அப்படின்னு இல்லை, இது இருக்கிறாரு கைவிடுறது இல்லை, இது நிஜமாக இருக்குது. இட்ஸ் ரியாலிட்டி ஆஃப் அவர் லைஃப். இது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அடுத்த வசனத்தை வாருங்க, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர். இப்போ பாருங்கள் என்ன எவ்வளோ பெரிய ரியாலிட்டி பாருங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறது வந்து ஏதோ வாக்கு தத்தம் இல்லை, நான் அப்படி செய்கிறேன், என்னை நம்பு, நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலை, அப்படி ஆயிடுச்சு, தட் இஸ் த ரியாலிட்டி. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கர்த்தர் சொல்கிறார், உன்னை விட்டு விலகிறது இல்லை, கைவிடுறது இல்லை, ஆனால் நீ வாயை திறந்து சொல்ல ஆரம்பி. இது ஏதோ வாக்கு தத்துவம் இனிமேல் நிறைவேற போகிறதுன்னு நினைக்காத, ஏற்கனவே நிறைவேறி விட்டது, அவர் உன்னுடனே கூட இருக்கிறார். ஆகவே நீ சொல், என்ன சொல்லணும், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எல்லா சூழ்நிலையிலும் என்ன சொல்கிறார் கர்த்தர், நான் கூட இருக்கிறேன், அந்த விசுவாசி. இது ஏதோ வாக்கு தத்துவம் இனிமேல் நிறைவேற போகிறதல்ல, ஏற்கனவே நிறைவேறி கொண்டிருக்கிறது, வாயை திறந்து சொல் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, நன்றாக கவனிக்க வேண்டும், இதே தான் இயேசுவுக்கு நடந்தது. இயேசு பாருங்கள், தண்ணீரில் ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வர்றாரு. வெளியே வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அங்கே புறாவின் வடிவத்தில் வந்து இறங்குகிறார். இறங்கி அவர் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறதுக்கு அது அடையாளமாக இருந்தது. அது நடந்த உடனே இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். பாருங்கள், முதல் ஸ்டெப்பு பிசாசை அவர் தோற்கடிக்கிறார். எப்படி தோற்கடிக்கிறார், இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அவனை தோற்கடிக்கிறார். எழுதப்பட்ட வார்த்தையை கொண்டு எதிரியாகிய பிசாசை இந்த மனிதனாகிய இயேசு தோற்கடித்தார் இல்லையா? எத்தனை முறை சொல்லிட்டேன், இது மனிதனாகிய இயேசு எழுதப்பட்ட வார்த்தையை எடுத்துக்கொண்டு, நமக்கு அவருக்கு வித்தியாசமே இல்லை பாருங்க, மனிதனாகிய கிறிஸ்து, நான் மனுஷன் அவரும் மனுஷன், எனக்கு எழுதப்பட்ட வார்த்தை இருக்குது, அவருக்கு எழுதப்பட்ட வார்த்தை இருக்குது. அவர் தான் சொல்றாரு, 54 மாத்திரம் வர்ற தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. அப்ப பாருங்க, அவர் ஒன்றும் வேற ஏதோ புது ட்ரிக் வச்சில்ல, அவர் ஏதோ பேக்கில் வேறு வெப்பன் ஒன்று தனியாக வச்சில்லை, அவர் ஏதோ தனக்குன்னு ஸ்பெஷலாக ஏதோ ஒன்று வச்சில்லை, ஸ்பெஷல் துப்பாக்கி ஏதோ வச்சிருந்தாருங்க பிசாசை அடிக்கிறதுக்கு அப்படின்னு கிடையாது. நான் என்கிட்ட என்ன வச்சுருக்கேனோ அதே தான் வச்சுருக்கார். என்னை போல மாம்சமும் ரத்தமும் எலும்பும் உடையவர், என்னை போல மனுஷன், ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த ஒரு மனுஷன், இந்த பூமியில் வாழுகிற ஒரு மனுஷன். அது மட்டும் இல்லாமல் எழுதப்பட்ட வார்த்தை அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எழுதப்பட்ட வார்த்தையை வைத்து பிசாசு, நம்மை இன்றைக்கு எதிர்க்கிற பிசாசை அவர் அன்றைக்கு எதிர்த்து வெற்றி கொள்கிறார். எப்போ இந்த பரிசுத்தாவியானவர் அவர் மீது வந்து இறங்கின உடனே வெற்றியை எடுக்கிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 4 அதிகாரத்திலிருந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இந்த சோதனை முடிந்த பிறகு பெரிய வல்லமையோடு கிளம்புகிறார். அங்கே தான் ஊழியமாக ஆரம்பிக்கிறது. போகிற இடமெல்லாம் அற்புதங்கள் அடையாளங்கள் என்று நடக்கிறது.
எப்படி அற்புதங்கள்லாம் நடந்தது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எப்படி அற்புதம் நடந்தது, அடையாளம் நடந்தது. பார்க்குறாரு, ஒரு தேவாலயத்துக்கு போகிறாரு, சூம்பி போன கையை உடையவன் ஒருவன் இருக்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, கையை நீட்டு. ஏன் சொன்னார், அதுதான் சவுலுக்கு தேவன் சொன்னார், சமயத்துக்கு ஏற்றபடி செய், தேவன் உன்னோட கூட. தண்டல் நல்ல இதாகுது. சமயத்துக்கு ஏற்றபடி செய், தேவன் கூட இருக்கிறார். அப்போ சமயம் என்ன, ஆள் சுகமில்லாமல் இருக்குது, இவர் சமயத்துக்கு ஏற்றபடி என்ன பண்ணுறார், கையை நீட்டுன்றார். படுத்த படுக்கையை ஆள் கிடக்கிறான், அவர் சொல்கிறார் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவன் அவரோடு கூட இருக்கிறார். அபிஷேகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறாரு பாருங்க. பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கி இருக்கிறாரு, இவரை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, ஒரு வேலையை செய்ய முடியும் அபிஷேகம் பண்ணிருக்கார். அதான் சொல்லியிருக்கிறார், தேவனுடைய ஆவியானவர் என் மேல் வந்து இறங்கி இருக்கிறார். எதுக்கு இறங்கி இருக்கிறாரு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, நொறுங்குண்டவர்களை குணமாக்க, இப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தேவனுடைய ஆவியானவர் என் மேல் வந்து இறங்கி இருக்கிறார் சொல்றார். அப்ப இறங்கிட்டார் ஆவியானவர். இப்போ ஆவியானவர் என்ன பண்றார், நீ பண்ணுப்பா, நான் கூட இருக்கிறார். நீ மட்டும் இல்லை, இப்போ நானும் உன்னோட பார்ட்னராக இருக்கிறேன், ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோன்றாரு. சமயத்துக்கு ஏற்றபடி செய், நான் கூட இருந்து பேக்கப் பண்ணிகிட்டே இருக்கிறேன். தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார்னு சொல்லியிருக்கிறாரு. அதுதான் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார், போகிற இடமெல்லாம் வருகிறார், நம்மோடு கூட இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். இருக்கீங்களா? அப்போ இயேசு போகிற இடமெல்லாம் பிசாசை விரட்டுகிறார், சமயத்துக்கு ஏற்றபடி செய்து கொண்டிருக்கிறார், தேவன் அவனோடு கூட இருக்கிறார். வியாதியஸ்தலை சொஸ்தமாக்குகிறார், சமயத்துக்கு ஏற்றபடி செய்கிறாரு, தேவன் அவரோடு கூட இருக்கிறார். அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் சமயத்துக்கு ஏற்றபடி செய்யுங்கள், தேவன் உங்களோட கூட இருக்கிறார். நாம் வெறும் ஒரு சாதாரண மனுஷன் என்கிற விதத்தில் வாழலைங்க, ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, தேவனுடைய ஆவியை உள்ளே பெற்றிருக்கிறோம், தேவனுடைய ஆவியினால் நிறைந்திருக்கிறோம், தேவனுடைய அபிஷேகம் நம்ம மீது இருக்கிறது. எதற்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு, நான் வெற்றி சிறக்க முடியாத அந்த அபிஷேகம், சாமுவேலுக்கு ஒரு அபிஷேகம், தீர்க்கதரிசியாக இருக்கும்படியாக, தேவனுடைய கட்டளை அறிவிக்கும்படியாக, சவுலுக்கு ஒரு அபிஷேகம், அரசாளும்படியாக, ராஜாவாக இருக்கும்படியாக, அதே போல உங்களுக்கும் எனக்கும் ஒரு அபிஷேகம். ஏன், இந்த வாழ்க்கையில பிசாசின் கிரியைகளை எல்லாம் முறியடித்து வாழ்க்கையில வெற்றி எடுக்கும்படியாக, ஒரு நல்ல வெற்றிகரமான விசுவாசியை வாழும்படியாக தான் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருக்கீங்களா? சிலர் சத்தத்தோட சரி, அதுக்கப்புறம் அபிஷேகம் எங்க போச்சுன்னு தெரியல, அவங்க வாயில வர்ற பேச்செல்லாம், ஐயோ நம்மால ஒண்ணும் முடியாதுங்க, நான் அடியே ஏமாத்துறேங்க, நான் ஒரு குப்பைங்க, நான் ஒரு தூசிங்க. அந்த அபிஷேகம் என்ன ஆச்சுங்க, உள்ள இருக்கிற ஆவியானவர் அதெல்லாம் மறந்து போயாச்சு. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போன உடனே அங்கே வல்லமை உண்டு உண்டு உண்டு, ஆ உண்டு உண்டு உண்டு, கரெக்ட், கொஞ்சம் அப்படி ஞாபகம் வருது லேசா. அப்புறம் வெளியே போனோன்னு மறந்துடுது, எந்த வல்லமை என்ன ஏது எல்லாம் மறந்துடுது. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு உண்டாயிருக்கிற அபிஷேகம், கர்த்தர் உங்களை ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக, ஆவியின் அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறது மூலமாக, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழும்படியாக உங்களுக்கு பெத்தை அவர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, இது எவ்வளோ பெரிய ஒரு காரியம் என்று சொல்லி, பரிசுத்தாவியானவர் இந்த அதிகாரத்தை நம்ம அமுல்படுத்தும்படியாக தான் நமக்குள்ளாக இருந்து நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இதை கவனிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எதுக்கு மூன்று விதமான ஆட்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள், தீர்க்கதரிசி, பிறகு ஆசாரியர், பிறகு ராஜா. பழைய ஏற்பாட்டு காலங்களில் இந்த மூன்று விதமான ஊழியர்கள் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். தேவ ஆவியானவர் எல்லார் மேலும் வரல, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் மேலே தேவ ஆவியானவர் வந்தார். ஏன், அவர் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக. ஆசாரியர் மேலே தேவாவியானவர் இருந்தார். ஏன், ஆசாரியர்கள் வந்து தேவனுடைய பிரசன்னத்தில் சென்று ஜனங்களுக்காக அவர்கள் பரிந்து பேசும்படியாக, ஜனங்களுக்காக கொண்டு போய் பலியின் இரத்தத்தை அங்கே செலுத்தும்படியாக, ஜனங்களுக்காக பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும்படியாக, பலியின் இரத்தத்தை கொண்டு போய் அங்கே தெளிக்கும்படியாக, அங்கே அவர்களுக்கு அந்த பாவ மன்னிப்பை பெற்றுத்தரும்படியாக, ஆசாரியர்கள் தேவனுடைய ஆலயத்திலே பணியாற்றும்படியாக அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அப்போ தீர்க்கதரிசி தீர்க்கதரிசின்னு சொல்கிறதுக்காக அபிஷேகம் அவனுக்கு, ஆசாரியன்னு இந்த மாதிரி வேலைக்காக, ஜனங்களுக்காக பாவ மன்னிப்பை பெறுறதுக்காக பலியை கொண்டு வந்து செலுத்தி அதனுடைய ரத்தத்தை உள்ளே கொண்டு போய் தெளித்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆசாரியர்கள். பிறகு ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். அவர்கள் எதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள், டு ரூல் அண்ட் டு ரெயின் அண்ட் டு கமாண்ட், அரசாளும்படியாக, அதிகாரம் செலுத்தும்படியாக, கட்டளையிடும்படியாக அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். அப்போ ராஜாக்களுக்கு ரொம்ப தேவையானது ஞானம். அதனால தான் சாலமோன் ராஜா கேட்குறார், தேவன் வந்து அவரத்தில் ஒரு நாள் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு.
அவன் எதையுமே கேட்கல பாருங்க. சரியா கேட்டான், எனக்கு ஞானம் வேண்டும். எதுக்கு ஞானம் வேண்டுமா? இந்த ஜனங்களை ஆளும்படியாக எனக்கு ஞானம் வேணும் என்று கேட்கிறான். அதே அபிஷேகம் தான் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இயேசுவின் பேரில் வந்து இறங்கின அபிஷேகம், அவருக்கு மூணு விதமான ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். அவர் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார், அவர் ஆசாரியராகவும் இருந்தார், அவர் ராஜாவாகவும் இருந்தார். இயேசு கொஞ்சம் யோசித்து பாருங்க, இயேசு வந்து இந்த மூணு ஊழியமும் ஒரே ஆளில் இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்திலலாம் ஒரு ஆள் தீர்க்கதரிசியாக இருந்தார், இன்னொரு ஆள் ஆசாரியராக இருந்தார், இன்னொரு ஆள் ராஜாவாக இருந்தார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் கூட நம்ம பார்க்குறோம், தாவீது போல் ஆட்களை பார்க்குற கொஞ்சம் வித்தியாசமான ஆட்கள், தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறான், ராஜாவும் இருக்கிறான் இல்லையா. அப்போ புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, இயேசு வந்தபோது இயேசு தீர்க்கதரிசியாகவும் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் மூன்று ஊழியத்தையும் செய்கிறாரு. தீர்க்கதரிசியாக இந்த உலகத்திலே வந்து தீர்க்கதரிசியின் அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய வார்த்தையில் அவர் பேசினார். ஒரு ஆசாரியனாக இருந்து நமக்காக பலியாகவும் இருந்து தம்முடைய ரத்தத்தையும் அவர் கொண்டு போய் தேவனுடைய சமூகத்தில் சமர்ப்பித்து நமக்காக பாவ மன்னிப்பை பெற்று தருகிற ஆசாரியராகவும் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ராஜாதி ராஜா என்றும் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தீர்க்கதரிசி, ஆசாரியன், ராஜா என்கிற மூணு ஊழியம் அவருக்கு இருந்தது. இந்த மூன்றுக்காகவும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். நான் சொல்லுகிறேன், அதே அபிஷேகம் தான் நம் பேரிலும் வந்து இன்றைக்கு இருக்கிறது. நமக்கும் இந்த தீர்க்கதரிசி, ஆசாரியன், ராஜா என்கிற மூணு அபிஷேகமும், மூணு ஊழியத்துக்குரிய அபிஷேகமும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் யார்? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக நாம் இருக்கிறோம். இருக்கீங்களா? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக நாம் இருக்கிறோம். அப்ப நாம் அந்த மூணு விதமான ஊழியத்தை செய்கிறோம். என்ன விதமான ஊழியத்தை? தேவனுடைய வார்த்தையை பேசுகிற தீர்க்கதரிசியை போல தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்களாக இருக்கிறோம். அதுக்கு தேவனுடைய அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசாரியர்களாக மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்காக அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். மூன்றாவதாக ராஜாக்களாக இருக்கிறோம். அதான் அதை தான் இப்போ கவனிச்சுட்டு வரோம். அது என்ன? கமாண்ட் பண்ணும்படியாக, கட்டளையிடும்படியாக, அதிகாரம் செலுத்தும்படியாக நமக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆழ்கடல் போல் பேரன்பீனா வெள்ளம் போல் மாதையா மீட்கவே மீட்கும் பொருளாய் மீட்பரத்தம் சிந்தினா இவ்வன்மை நீனைந்து துதி பாடாதோர் யாரும் உண்டோ விண்ணை சேரும் நாம் நாள் வரைக்கும் அன்பர்.